என்ற திரைப்படத்தில் பெருங்கட்டை உழைப்பாடி திளைத்திருக்கும் வெளிப்பெண்கள் வருவது என்று மனப்பரப்பு மலர்பெண்ணை குடிச்சி என்பார். மகிழ்ந்திருக்க வளன்றோம் முதலமை என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வருகிறது இந்த மகாமுடியை. வருக வருக தன்னலம் கருதாது பெருநிலம் கருதி அல்ல பகலும் அயராது உழைக்கும் உயர்ந்த மாமேதையே வருக. ஏழு பதினாலு லோகங்களும் சென்று எல்லோரும் மனதில் கொடுக்கின்ற இடில்லாத்தை வருக. பதினெட்டு புராணம் அறுபத்தி நான்கு கலைகள் தொண்ணூத்தி ஆறு தத்துவம் கொண்டு இதிகாச இயக்கங்களில் உள்ளிருந்து உலகிற்கு கொடுத்தவரே வருக வருக. முப்பத்தி முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி ஒன்னாயிரம் ரிஷிமார்கள் விழுந்து நின்று வரவேற்கக்கூடிய ஒரே மீனவர் தாங்கள். மகாலட்சுமியுடைய அந்த புறத்திற்கே செல்லக்கூடிய வல்லமை படைத்தவர் எங்க இடத்துக்கு வந்திருக்கின்றால் கண்டிப்பாக நாங்கள் முன்ஜமத்தில் செய்த புண்ணியமேத்தவர் வேண்டுமலை சுவாமி. எனக்கு நாட்டு மக்கள் அண்ணன் தோழிகள் அனைவருக்கும் நல்லாசுகளை கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சற்றும் உரையாது வந்தவருக்கு தகுந்த முறையோடு வரவேற்பு செய்த உண்மை இதுவரை யாரும் வாழ்த்தியது போதாமல் ஒரு புதுவித வாழ்த்தாக வாழ்த்த விரும்புகிறேன். ஓங்கி உள்ள வளர்ந்த உத்தமன் வேர்வாடி நாங்கள் மாவைக்கு சாற்றையில் ஆடினாள் தீங்கின்றி நாராம் திங்கள் உமாறு மீது ஓங்கு பெருசுகள் ஊடு கையெழுதல பூவுமலை முதலில் பொய்வெண்டு கண்பெடுப்ப தேங்காதவிக்கு இருந்து சிறுத்தமலை பற்றி மாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் முசுக்கள் நீங்காத செல்லும் நிறைந்து நீங்காத செல்லும் நிறைந்து நீங்காத செல்லும் நிறைந்து அடியார்கள் வாழ அரகனகர் வாழ சடகோபன் நன்மை உண்டு வாழ கடவுள் சொந்த மண்டலமும் வாழ மணவார மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் மணவார மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் மணவார மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டில் என்று வாழ்த்தினால் கூட இசையின் முறைப்படி இரண்டு சார்பாக ஒரு சிறிய வாழ்த்து என்று வாழ்த்தாள் புகழ் மிகுந்த மலைவள நாட்டினீரே மாடிலும் புகழ் மிகுந்த மலைவள நாட்டினீரே மங்கையர்க்குள் திகழ்ந்து வரும் மகளே நீ வாழே குறிஞ்சியில் பெற்றவனாம் நம்பி நற்றவத்தால் உதித்த குறிஞ்சியில் பெற்றவனாம் நம்பி நற்றவன் தா துதித்த குலமகளே நீ வாழ்வே நீ வாழ்வே என்கிட்ட விவரம் கேட்கறதுல பெரிய ஆளா நினைக்கிறேன். என்கிட்ட விவரம் கேட்கறதுல பெரிய ஆள் கிடையாது சுவாமி.
எப்படி பெரியால் இல்லன்றிய? ஏன்னா உங்க விவரத்துக்கு பதில் சொல்ல அளவுக்கு நான் பெரியால் இல்ல, அதனால உங்கள்கிட்ட யாரும் கேட்கற அளவுக்கு நீங்க பெரியால் இல்லன்னு சொன்னேன். இப்படி எல்லாம் வந்து நிறைய பேர் பேசுறாங்க சுவாமி, ஆனா எனக்கு அப்படி எல்லாம் பேச தெரியாது, அதுக்காக எனக்கு ஒண்ணுமே தெரியாது சின்ன பிள்ளை அப்படின்னு நீங்க நினைச்ச கூடாது. ஏன்னு கேட்டா கற்றது கை மண்ணளவு கல்லாதது உள்ளவளவு உற்ற கலைமனதை ஓதுன்றா, இன்னும் மெத்த விரும்பந்தையும் கூற வேண்டாம், எறும்பும் தன் கையால் என்சான் ஆகும் என்பது போல எல்லாம் தெரிஞ்சவங்களும் கிடையாது ஒண்ணுமே தெரியாதவங்களும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒன்று உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்த ஒன்று எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா என்னுடைய ஆசான கொண்டு சொல்லி கொடுத்துருக்காரு என்ன தெரியுமா, அடுத்தவர்கள் உன்னை அடிக்காதவரை நீ யாரையுமே அடிக்காதே, குட்டம் உள்ளவளா விடுவாய், ஆனா அடுத்த உன்னை அடிக்க நினைச்சா அவங்க உடனடியா கொன்று விடு அப்படின்னு இருக்காங்க. எதை ஆணவத்தை சுவாமி நீங்க தவற நினைக்கூடாது. ஆளாகப்பட்ட அபிபிராட்டிக்கே அன்னைக்கு ஆணவம் இருந்தது, கருங்காலு கட்டைக்கு வாய்நாடா கோடாரி, இருங்கதிரை தண்டுக்கு நானும் பெருங்காலை காலமே மேய்க்கின்ற காலைக்கு நான் தோற்றேன், இயறிவு துஞ்சாது எந்த என்று பாடினால் அபிபிராட்டி, ஆளான அபிபிராட்டிக்கே என்ற ஆணவம் இருந்தது. அப்பேற்பட்ட ஆணவத்தையும் குறைத்தது யாரு? குளக்கடவுளாகப்பட்ட முருகப்பெருமான். சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்ற அறிவுக்கணியே சுட்டிக்காட்டி ஆணவத்தை குறைஞ்சாங்க. எவ்வளவு பெரிய வயதானவளா இருந்தாலும் ரெண்டு நாள் தூங்க விடாம அறிவுக்கணியை பயன்படுத்தி சுட்டி காட்டி அந்த இடத்துல ஆணவத்தை குறைச்சாங்க. ஆணவம் என்பது யாருக்குமே இருக்கக்கூடாத ஒன்று. என்கிட்ட நீங்க விவரம் கேளுங்க, உங்களுக்கு கேட்க வேணாம்னு சொல்லல, ஆனா இப்ப நீங்க நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேக்குறேன். இப்ப ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வர்றாங்களே, வந்தவங்களை வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா, வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு யாரு விசாரிப்பா? வீட்டுல உள்ளவங்க விசாரிப்பாங்க. இங்க என்னைய தேடி நீங்க வந்திருக்கீங்களா உங்களை தேடி நான் வந்திருக்கேனா? உங்களை தேடி நான் வந்திருக்கேன். அப்ப யார் விசாரிக்கணும்? விசாரிக்க வேண்டியது நீங்க. அப்ப ஏன் நீங்க விசாரிக்கிறீங்க? அதாவது வந்த வெள்ளம்தான் இருந்த வெள்ளத்தை தள்ளணும், வந்த வெள்ளம் வந்த வெள்ளம்தான் இருந்த வெள்ளத்தை தள்ளணும், அப்பதான் வந்த வெள்ளத்துக்கு சிறப்பு. அது போல வந்திருக்கேன். ஏன்னா ஒப்புடல் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் பார்த்தாலும் உண்மையே அமிர்தமாகும், முப்பழமடும் பாலன முகம் கடித்து இடுவாராயும். தப்பிய பசியோடு கடும் பசியாக நீங்க சொல்றது உண்மைதான், ஒப்புடல் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் உண்மையே அமிர்தமாகும், முப்பழமோடு பாலன முகம் கடுத்துடுவாயும், தப்பிய பசியினோடு கடும் பசியாக நீங்க சொல்றீங்க. ஒப்புடல் முகம் மலர்ந்தாத்தான் எதுவுமே சிறப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நான் ஒப்புடல் முகம் மலர்ந்து இருக்கிறதும் முகம் கடித்து போய் இருக்கிறதும் அது யாருடைய இதுல இருக்கு? நீங்க பேசுறத பொறுத்து இருக்கு. நீங்க சொன்னீங்க வந்த வெள்ளம் தள்ளணும், எதை இருந்த வெள்ளத்தை? நான் கேக்குறேன், நீங்க வந்த வெள்ளமாவே இருந்துட்டு போங்க, நான் இருந்த வெள்ளமாவே இருந்துட்டு போறேன். சரி, ஆணவத்துல நிக்கிற மரம் மாதிரி நீங்க, நான் வளைஞ்சு கொடுக்கற நாணல் புடு மாதிரி, எவ்வளவு பெரிய ஆறலா இருந்தாலும் நாணல் புல் எப்படி இருக்குமா? வளைஞ்சு கொடுத்து போகுமா? ஆனா மரம் என்ன நிக்கும் என்ன ஒண்ணு தெரியுமா? நம்மள தவிர ஆள் இல்லைங்க, நம்மதான் நிக்கணும் அப்படின்னு உயர்ந்துகிட்ட மண்டையை தூக்கி நிக்குமா ஆணவத்துல? அப்படி ஆணவம் நின்னுச்சுன்னா என்னன்னு வேறோட புடிக்கிட்டு போயிடும். சரி, அதாவது காத்தடிச்சா ஒண்ணாகாது, ஆனா புயல் அடிச்சா புடிங்கிட்டு போயிடும் மரம். காத்தடிச்சுன்னா மரத்துக்கு ஒண்ணாகாது, ஆனா புயல் அடிச்சுன்னா புடிங்கிட்டு போயிடும் விழுந்துரும்ல. அப்ப அதே மாதிரிதான் நீங்க எப்படி வந்த வெள்ளம் வந்து இருக்கிற வெள்ளத்தை தள்ளிட்டு போகணுமோ அதே மாதிரி நீங்க நானல் புள்ளா நின்று வளைஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வளைஞ்சு கொடுத்து போவேன், பணிந்து போவேன். ஏன்னா பணிவு இருக்கணும் துணிவு இருக்கணும் சொல்லிருக்காங்க. பதவி வரும்போது பணிவு அவசியம், ஆமா பணிவு மட்டும் தான் பார்த்தாது, துணிவு வேணும் அப்படிங்கறதுனால நான் சொல்லிருக்கேன். நீங்க என்கிட்ட விவரம் கேக்குறேன்னு சொல்றீங்க, என்னைய பத்தி உங்களுக்கு அப்படி என்ன விவரம் தெரியும்? என்னைய பத்தி சகல விவரமும் தெரியும்னு சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது என்னோட வாயால சொல்லணும்னு நீங்க ஏன் கேட்கணும் ஆசைப்படுறீங்க? அதுல என்ன உங்களுக்கு சிறப்பு? ஏன்னா ஒரு ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு விவரம் தெரியணுமா, அதுக்கு ஒரு பக்குவம் வரணும், அதன் பிறகுதான் என்னென்ன நடக்குதுன்னு தெரியும். ஆமா, அங்க உன்னுடைய விவரம் தெரிவதற்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்கு எல்லாமே உனக்கு தெரியுமா? ஆமா தெரியும். உனக்கு விவரம் தெரிவதற்கு முன்னாடி உனக்கு என்னென்ன நடந்துச்சு தெரியுமா? ஏன்னா சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு, இந்த மூணு நாட்டுக்கு ஒரு சிறப்பு இருந்தாலும் தொண்டை நாட்டுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? சான்றோர் உடைத்து அப்படின்னு ஒரு சிறப்பு இருந்தாலும் குறிப்பறிய தன்மை உடையவர்கள் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. சரி, அப்ப குறிஞ்சி நாட்டுக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க அதாவது அந்த முகத்தை பார்த்தோமே நான் கண்டுபிடிச்சேன் நீங்க என்ன எண்ணத்துல வந்திருக்கீங்க. உங்களுக்கு குறிப்பறிய தன்மை உண்டுனா எனக்கு அஷ்டமா சித்துக்களை கட்டுறதுக்கேன், அதிகமா வகிமா அதிகமா அறிமா அப்புறம் தீபிரகாமி யூசத்துவம் வலிதுவம் ஆமா சேர்ந்து சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கட்டுறேன். என்னங்க எது எதுக்காக சொன்னேன் ஒப்புடன் முகம் வந்து அப்படின்னா, ஏன்னா குருவாச முனிவர் மிக கடுமையான கோபக்காரர். ஆமா, அவருக்கு பணிவிடை செய்ய யார் அனுப்புறாங்க? யார் அனுப்புறாங்க? குந்திய. சரி, குந்திய அனுப்புனதுனால அவ வந்து நல்ல முறையோட உபசரிப்பு பண்ணினதுனாலதான் ஒரு ஐந்து மந்திரங்களை சொல்லி கொடுத்து
உனக்கு இப்ப வந்து உதவாது, ஒரு காலத்துல உனக்கு உதவும் அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்ததுனாலதான் எதுக்கு அவருடைய பணிவு, அந்த பணிவின் காரணமாக ஒரு நாட்டையே திரும்ப பெற்றாங்க, ஒரு சிறந்த சரித்திரம் அடைச்சாங்க. அந்த மாதிரி எதுக்காக அந்த பணிவு இருந்ததுனால அந்த முறையோட பணிவோடு இருந்தா நானும் பணிவோட பேசுவேன், இல்ல இப்படிதான் பேசுவேன்னா பேசுங்க. பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அப்படின்னு சொன்னாங்க. தெரியுமா, தனம் தரும் அப்படின்னா என்ன, அறிவே இல்லாதவனுக்கு பணம் வந்துச்சுன்னா அது அணுகுண்ட விட ஆபத்தானதான். எப்படி அறிவே இல்லாதவனுக்கு பணம் வந்துச்சுன்னா அது அணுகுண்ட விட ஆபத்தானது. அதனாலதான் அடுத்த வார்த்தை சொல்லிட்டாங்க, கல்வி தரும். கல்வி, மனிதனாக பிறந்தா எல்லாருமே கல்வியை கற்றிருக்கணும். ஏன்னா வெள்ளை களை உடுத்து வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பால் அரசரோடு அரசரோடு என்ன சரியாசனம் இது என்று சொல்லக்கூடிய கலைவாணியின் புத்திரன் நீங்க, உங்களுக்கு தெரியாம இருக்காது. கடைசி காலத்துல கல்வி தரும். ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், எதையும் தாங்கிக்க கூடிய மனசு மனுஷனுக்கு வேணும். ஒருத்தவங்க இறந்தா அந்த துக்கத்தை தாங்கிக்கணும், ஒருத்தவங்க நல்லா இருந்தாலும் அதை நம்ம ஏத்துக்கணும். இப்ப ராமாயணத்தை எடுத்துக்க போனோம்னா ராமனுக்கு விடிஞ்சா பட்டாபிஷேகம், இறைவில மாற்றாந்தாய் கூப்பிட்டா, எப்பா சொத்தெல்லாம் உன் தம்பிக்கு தானா, நீ 14 வருஷம் காட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதையும் தாங்கிக்க கூடிய மனசு மனிதனுக்கு வேணும். இதே இப்ப ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு, எப்பா உன் சொத்தெல்லாம் உன் தம்பிக்கு தானா, நீ வீட்டை விட்டு வெளியே போடணும்னா எந்த பையன் வீட்டை விட்டு வெளியே போவேன், எல்லாம் கோர்ட்டுக்கு தான் போவேன் நேரம். உண்மையா? அப்படி இருக்கும் போது எதையும் தாங்கிய கூடிய மனசு மனிதனுக்கு வேணும். அதனாலதான் தெய்வ வடிவம் தரும், தெய்வ வடிவம் தரும். தெய்வத்தை போய் கோயில போய் கும்பிட்டா மட்டும்தான் சிறப்பு கிடைக்குமா அப்படிங்கறது கிடையாது. இறையர்களோட ஆன்மீக சிந்தனையோட எப்ப அவங்களோட மனதுக்குள்ள அந்த கடவுளை நினைக்கிறாங்களோ அப்பவே அவங்களுக்கு என்ன வருதா, ஞானம் பிறக்குமா. ஞானம் பிறக்கிறது ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஞானம் பிறக்கும். ஒரு ஒருத்தவங்களுக்கு 16 வயசுலயே ஞானம் பிறக்கும், ஒரு ஒருத்தவங்களுக்கு 70 வயசு 80 வயசு 90 வயசு 100 வயசுல கூட ஞானம் பிறக்கும். ஏன்னா 100 வயது வரைக்குமே வாழக்கூடிய மனிதர்கள்லாம் இருக்காங்க, 100க்கு மேல வாழக்கூடிய மனிதர்கள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது ஞானம் பிறக்கும் அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய அருக்கடாட்சம் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா தான் ஞானம் கிடைக்கும். அதனாலதான் தெய்வ வடிவம் தரும், நல்ல எண்ணம் எல்லாம் தரும். நல்ல எண்ணம்னா என்னது, உலகத்துல எதெல்லாம் நல்லதா நினைக்கிறோமோ அதெல்லாம் நல்லது, எதெல்லாம் கெட்டதா நினைக்கிறோமோ அதெல்லாம் கெட்டது. இப்ப ஒரு விவசாயிக்கு மழை பெஞ்சா நல்லது, செங்கல் வியாபாரிக்கு மழை பெஞ்சா நல்லதா? கெட்டது இல்ல, கரைஞ்சு ஓடிடுமா இல்லையா? கரைஞ்சு ஓடி உப்புள்ள வியாபாரிக்கு மழை பெஞ்சா நல்லதா? அதுவும் கரைஞ்சிருமா இல்லையா? கரைஞ்சிரும்ல. அப்ப நல்லெண்ணம்ங்கிறது எதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ. இப்ப என்னுடைய கூட படிச்ச ஒரு நண்பர் பெரிய ஆளாயிட்டாரு, பரவாயில்லப்பா என் கூட படிச்ச நண்பர் நல்லா பெரிய ஆளாயிட்டாரு, இன்னைக்கு அவரை பகச்சுக்கு ஆள் இல்ல, இன்னைக்கு அவரை மாதிரி ஆள் இல்லைன்னு ஒரு சாதாரணமா பெரும்போகம் எடுத்துட்டு போயிட்டோம்னா அதுக்கு பேர் பிரச்சனை இல்ல. அப்ப எப்படி அப்படி போலாம், நம்மளே அவன் கூட படிச்ச நம்ம இவ்வளவு தரங்கட்டதனமா இருக்குமே, அவன் அவ்வளவு மேல போயிட்டானே அப்படின்னு அதுக்கு பேர் பொறாம என்னைக்குமே இருக்கணும். நல்ல எண்ணம் மனதுல எப்ப மனிதருக்கு நல்ல எண்ணம்னு ஒண்ணு வருதோ அப்ப எல்லாமே நல்லதாவே நடக்கும். அதான் நல்லாரை காண்பதும் நன்று, நல்லோர் குணங்களை உரைப்பதும் நன்று, அவரோடு இணைந்து இருப்பதும். அதே மாதிரிதான் எப்படி சொல்லுங்க, தீயோர் குணங்களை உரைப்பது தீயோரை காண்பதும் தீது, திருவற்ற தீயோர் சொல் கேட்பதும் தீது, தீயோர் குணங்களை உரைப்பதும் தீது, அவரோடு இணங்கி இருப்பதும் தீது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நல்லவர்களுக்கும் தீயோர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்பனால நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கண்ணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்கள். இதெல்லாம் யார் தருவா தெரியுமா, அந்த அபிராமனுடைய கடை கண்களே இதெல்லாம் தருமா. அபிராமனுடைய கடை கண்களே இதெல்லாம் தந்துச்சுனா அப்ப அதோட சக்தி எல்லாம் என்ன சொல்ல, சக்தி மேற்கொண்டு தரும்போது அப்ப சக்தி எப்படி ஒண்ணும், அதை விட மேல மேல் அதையும் விட மேற்பாடி தான் தரும் நமக்கு. அதனாலதான் எப்பயுமே தெய்வத்தை வணங்கணும், வணங்கினா மட்டும் பத்தாது நம்பிக்கை வேணும். இறை நம்பிக்கை என்னைக்கு நம்ம மனதுக்குள்ள வருதோ அப்பதைக்கு ஒரு மனிதன் முன்னேறான் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். அதனாலதான் நேத்த கூட சிவன் ராத்திரி, சிவராத்திரி, சிவராத்திரியில யாரு தெரிஞ்சு செய்த குற்றங்களும் சரி தெரியாமல் செய்த பாவங்களும் சரி அன்றைய இரவுல முழிச்சிருந்தா நீங்கும் அப்படிங்கறது ஐதீகம்.
எதனால சார் தெரிஞ்சு செய்த குற்றம்னா எது? இப்ப நான் உங்களை வேணுங்கிறதுக்கே உங்களை ஏதாச்சும் பையனு அடிச்சா அதுக்கு பேர் குற்றம். ஆனா தெரியாம ஏதோ பாவம் செய்யணும், ஐயோ மடிச்சிருங்க அப்படின்னு நான் தெரியாம பண்ணிட்டேன்னா அதுக்கு பேரு மனமுணர்ந்து தெரியாம பட்டுருச்சுன்னா ஒண்ணு மடிச்சோம்ல. ஆமா அதுக்கு பேர் மன்னிப்பு உண்டு. ஆனா தெரிஞ்ச செய்த குற்றங்களுக்கு மன்னிப்புண்டா கிடையாது. ஆனா சிவராத்திரி அன்னைக்கு இரவுல யாரெல்லாம் முடிச்சு சிவபெருமானை துதித்துக் கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு தெரிஞ்சு செய்த குற்றங்களும் சரி தெரியாம செய்த பாவங்களும் சரி நீங்கும் அப்படிங்கறது கூடிய ஐதீகம். இப்ப நீங்க என்கிட்ட விவரம் கேக்குறீங்க, உங்களை வேணாம்னு சொல்லல. நீங்க என்கிட்ட கேக்குறவங்களுக்கு என்னைய பத்தி எல்லா விவரம் சகல விவரமும் உங்களுக்கு தெரியும். தெரியுங்கிறப்ப என்னைய பத்தி நீங்க ஏன் தெரிஞ்சிடணும் நீ ஆசைப்படுறீங்க? நான் என்னைய பத்தி எல்லா விவரமும் சொல்றேன். அப்படி இருக்கும் போது ஏன் நீங்க ஏன் கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்க? உங்க பற்றிய ஒரு சில விவரங்கள் உங்களுக்கே தெரியாம இருக்கலாம். எனக்கே தெரியாம இருக்குமா? உங்களுக்கே தெரியாம இருக்கலாம். ஏன்னா சின்ன பிள்ளை அப்படிதானே? சின்ன பிள்ளை. நீ சின்ன பிள்ளை தான். நான் சின்ன பிள்ளையா? ஆமா. பேசுறதுக்கு சின்ன பிள்ளை பெரிய பிள்ளையா? அழகா இருக்கா அழகா இல்லையா நெட்டையா இருக்கா குட்டையா அதான் தேவையில்ல. அறிவுக்கு மட்டும்தான் சுவாமி வேலை. அறிவு எப்பொழுது பிறக்கின்றதோ அப்பதைக்கு சின்னவர்கள் பெரியவர்கள், பெரியவர்கள் சின்னவங்களா ஆவாங்க. சின்ன பிள்ளை கிட்ட மட்டும்தான் அறிவு இருக்குமா, பெரியவங்கள்ட்ட மட்டும்தான் அறிவு இருக்குமா? ரெண்டு பேர்த்துட்டையும் அறிவு இருக்கும். உங்களுக்கு தெரிந்த ஒன்று ஏத்தனையா இருக்கலாம், எனக்கு நான் முதல்லயே சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது நீங்க திரும்ப சின்ன பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் மரியாதையா இருக்காது. அதாவது நீங்க சின்ன பிள்ளை நான் அதுதான் முன்பு அதாவது வந்து பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சின்ன பிள்ளைனா நீ அறிந்திருக்க அறிந்திருக்கக்கூடிய பருவம் என்ன? மங்கை பருவம். மங்கை பருவத்துல என்ன வயசு? 13 வயது. அந்த வகையில தான் சின்ன பிள்ளை சொன்னேன். இப்ப நீங்க அறிவுல நான் சொல்லையா அறிவில அதாவது பக்கத்துல நிக்கிற சிறு துருமாறு என்ன பண்ணுவான்? பள்ளி குத்த உதவுனாங்க. அதனாலதான் பக்கத்துல இருக்கிற யாரும் சிறிய சிறிய ஆளுக்குள்ள போதே தூற்றி கொள்ளணும் அது எனக்கு தெரியும். அதனால நீங்க என்ன கிடையாது. கந்த புராணத்துல இருக்கேன். ஒரு புராணத்துல இருக்க? ஆமா. யுகங்கள் நான்கு யுகங்கள். கிரைதா திரைதா துவாபரம் கலியுகம். நான்கு யுகத்துல நான் இருக்கேன். ஆமா. இன்னும் எத்தனை யுகத்துல இருக்க? கலியுகத்துல இருக்கேன். நான்கு யுகத்துல இருக்கிற நான் பெரியாளா, ஒரு யுகத்துல இருக்கிற நீ பெரியாளா? நான்கு யுகத்துல இருந்தா நீங்க பெரியாளு, ஒரு யுகத்துல இருந்தா நான் சின்னாளா? ஆமா. ஒரு யுகத்துல இருக்கிற உனக்கே எவ்வளவு விவரம் தெரிஞ்சுன்னா நான்கு யுகத்துல இருந்த எனக்கு எவ்வளவு விவரம் தெரியும்? தெரிஞ்சிருக்கோம்ல. ஆமா. அப்ப நீங்க பெரியாளுங்கிறீங்க. நான் தான் பெரியாளு. உங்களுக்கு எதாவது நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாம் உனக்கு தான் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆழம் தெரியாம காலை விட்டு மாட்டிக்கிட்டு முழிக்க போறதுன்னா கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. எவ்வளவு ஆழமா அதுக்கு இருந்தா அவளை நாங்க நீண்டு கொடுத்துருவோம். கடல்ல ரெண்டு பேரும் குதிச்சிட்டோம்னு வைக்கிறேன். நீச்சல் தெரிஞ்சாலும் நீங்க வெளியே வர வேண்டியதா? எனக்கு நீச்சல் தெரியும். எனக்கு நீச்சல் தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி எங்க நீங்க சொல்றதை பார்த்தா எப்படிமா இருக்கு? எப்படி இருக்கு? 18 புராணத்துல வந்தாவ நீங்க பெரிய ஆயிருக்கீங்களா? 17 புராணத்துல இருந்தா நீங்க பெரிய ஆயிருக்கீங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி இல்ல. எப்படி? இப்ப நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். நான் யாரு? என்னைய பத்தி எல்லா விவரமும் தெரியும் சொன்னீங்க. தாய் வந்து நங்கை மோகினி. தெரிஞ்சிருக்குல்ல. அப்புறம் என்ன? அதத்தான் நான் கேக்குறேங்கண்ணே. அத நீங்க சொல்ல மாட்டீங்களா? நானே சொல்றோம்ல. எங்க சொன்ன? இப்ப யார் சொன்னா? நங்கை மோகினி நம்பி தலைவர். நான் சொல்ல கிடையாது. நீ சொல்ற. நான் கேட்டோம்னா நீங்க தெரியாம இல்லையா? வளர்த்தப்பட்ட தாய் தந்தையர்கள் பேர் கூட தெரியாம ஒரு குழந்தை இருக்குமா? 5 வயசு கவுதைய கட்ட கண்டு உங்க அம்மா அப்பா பேர் என்னன்னு கேட்டா கூட சொல்லும். என்ன சொல்றீங்க?
என்ன கேள்வியை கேட்டு நிறுத்திவிட்டா யாரும் பேச மாட்டாங்க, வாயடைச்சு போய் நின்றாங்க.
ஒரு பதில பதில் இருந்தா தான் ஒரு கேள்வி பிறப்பாங்க. பதில் தெரியும், ஒரு விவரமா கேட்டிருக்கேன். தெரிஞ்சிருக்கா தெரியல, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப நீங்க தானே சொன்னீங்க சாமி. என்ன சொன்னேன்? எனக்கு எல்லா வாரமும் தெரியுமான்னு கேட்டதுக்கு தெரியும்னு சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அப்ப நான் கேக்குறேன், அது அதையா நான் கேட்டுக்கலாம்? நீங்க வந்து வேற மாதிரி ஆளுங்களை பாத்துருப்பீங்க. தெரிஞ்சுக்கோமே. அதே மாதிரி 9 அப்ப கழிவு 4 32 4 3 7 7 2 9 9 மொத்தம் கூட்டினா 4 9 36 எங்க சொல்லுங்க சொல்லுங்க. 4 9 4 9 தமிழில் முதல்ல வார்த்தைகள் நாவினுடைய அடக்கம் மிக மிக முக்கியம். 36 சரியா சொல்லி தெரிஞ்சிருக்கா? சரியா 4 9 36 அப்ப 6 3 9 கூட்டுத்தொகை 9 வந்துருச்சு. அப்புறம் என்ன? சரி அது மட்டுமா? சதவீதத்துக்கு 43,20,000 ஒரு சம்பந்தம் உண்டு. என்ன சம்பந்தம்? ஒரு மனிதன், ஆரோக்கியமான மனிதன் சராசரியாக ஒரு நாளைக்கு விடும் மூச்சு காற்று எண்ணிக்கை 21,600 என்னுடைய பாட்டன் கையில என்ன இருக்கக்கூடிய என்ன ஆயுதங்கள்? சுதர்சன சக்கரம். ஒரு நொடி, ஒரு நொடிக்குள்ள எத்தனை முறை சுழலுமா? 21,600 முறை. இப்படியே கணக்கு பண்ணலாம். இப்பதான் நீங்க சரியா நாலுதான் எங்கிட்ட நிரூபிச்சு காமிச்சிருக்கீங்க. தேவர்கள் மனிதர்களுக்கு 365 நாள் அப்படின்னா தேவர்களுக்கு எத்தனை நாள்? தேவர்களுக்கு அது எத்தனை நாள்? தேவ ஆண்டிலே 2,000 ஆண்டு துவாபரயுகம் ஆரம்பம் 200 அந்த 200
சதுரீகம். இப்படி ஆயிரம் சதுரீகம் ஆனாதான் அது ஒரு பிரம்ம பதவி. இப்படி கோடி பிரம்மா வந்துட்டு போனாதான் அது விஷ்ணுவுக்கு ஒரு பகல். அது ஒரு நாளாகி, அது ஒரு மாதமாகி, அது ஒரு வருடமாகி, இப்படி ஒரு கோடி விஷ்ணு வந்துட்டு போனாதே சிவபெருமான் சிரிக்கின்ற நேரமா பாத்தீங்களா. சிவபெருமான் சிரிக்கின்ற நேரத்துக்குள்ள உலகத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாத்தாங்கன்னா, இதுக்குள்ள நம்ம வாழ்க்கை எங்க இருக்கு? அவரோட கால் தூசிக்கு நம்மளாம் ஆகுமா? இப்படியோ கணக்கு இருக்கு. கிரைதாவில நடந்த புராணம் என்ன புராணம்? ஹரிச்சந்திரனோட கதை. திரைதாவில நடந்த புராணம் என்ன புராணம்? ராமாயணம். துவாபரத்தில் நடந்தது மகாபாரதம். கலியுகத்தில் நடந்தது கண்ண புராணம். திரைதாவில நடந்தது என்ன என்ன? திரைதாவில நடந்தது என்ன? ராமாயணம். ராமாயணத்திலே அதாவது வாலி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான். சரி, வாலிக்கு வந்து எதிர்ப்பு சக்தி யார் அப்படின்னா சுக்ரீவன் என்ற ஒருத்தர். ரெண்டு பேருக்கு சண்டை வந்துச்சு. அப்ப வாலியினுடைய முன்னாடி யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அவங்களுடைய பாதி போல யாருக்கு போயிருமா? வாலிக்கு போயிரும். வாலிக்கு போயிரும். ஆனா வாலி கூடயோ நின்னு வளர்த்து தைரியமா நின்னு வாலியவே ஜெயிச்சா ஒருத்தர். அது யாரு? எப்படி வாலிங்கிற ஒருத்தரு அதான் யாரு முன்னாடி நின்னா தன்னுடைய பலம் பாதி பலம் அவருக்கு போயிரும். அப்படி இருக்கும் போது வாழையவே ஒருத்தர் வென்றாரு மலையாக இருந்து. அது என்ன? அது யாரு? கேள்வியா? கேள்வி கேட்பதெல்லாம் பகுத்தறிவு வளர்வதற்காக நிறைய தேவைப்படும்ல. அதுக்காக கேள்வி கேட்பதெல்லாம் பகுத்தறிவு வளர்வதற்காக. கேள்வி கேட்டது யாரு? நான் தான். யாருக்கு இப்ப பகுத்தறிவு வேணும்? உங்களுக்கு பகுத்தறிவு உங்களுக்கு தேவைப்படுதா? எனக்கு தேவைப்படுதா இல்லையா? உங்களுக்கு தேவைப்படும்ல. இல்ல, கேள்வி கேட்டது நீங்க தானே? ஆமா. பகுத்தறிவு வளர்வதற்காகிட்டு நந்தினி பசுனு ஒரு பசு. நந்தினி பசுனு அந்த பசு ஆணவத்துல ஆடி இருக்கு. எதனால ஆடிச்சு அப்படிங்கிறது பதில சொன்னாங்க. ஏமா முதல்ல கேட்டவங்களுக்கு சொல்லுவான். அவசியம் கிடையாது. நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்படி ஒண்ணு அவசியம் கிடையாது. நீங்க முதல்ல கேட்டது முதல்ல கேட்டது நான் தானே. சொல்லுங்க. நீங்க முதல்ல நீங்க சொன்னீங்க. மண்டை வெடிச்சிட்டோம். என்னை பார்த்தா பயமா இருக்கா உங்களுக்கு? இல்ல, என்னை பார்த்தா பயமா இருக்கா உங்களுக்கு? பயப்படாதீங்க. பயம் பயம் எப்ப வரும் தெரியுமா? ஒரு அகோரமான ஆளுகளை பார்த்தா தான் பயம் வரும். உங்களை என்னைய பார்த்தா பயமா இருக்கா உங்களுக்கு? என்ன பயம்? எதுக்கு பயப்படணும்னு கேக்குறேன். இல்ல, கேள்வி கேட்டுட்டே பயமா இருக்கா? சொல்ல மாட்டீங்களா? மூத்தாளா? வயசு 13 வயசு. 12 முதல் 13 வயசு. நீ மூத்தாளா? ஆமா. சரி, வேணா ஏன்னா மறுபடியும் பேசினா பழையபடி அங்கிருந்து வர மாதிரி. வேமா பதில சொல்லுமா? ஏன் சாமி நீங்க சொல்லுங்க. நீங்க போக கூடாது. நீ சொல்லுவியா? ஆமா, எனக்கு தெரியல. வேற என்ன தெரியல? எனக்கு தெரியல. தெரியலன்னா விட மாட்டேன். நீங்க 3000 காசு சும்மா இருக்கு, ஊர் காசு சும்மா இருக்கு. நான் சொல்லுவேன், நீங்க நினைவு கூடாது. எனக்கு தெரியாது. நான் சொல்லுவேன், நீங்க ஏதா 3000 சம்பளம் வாங்குறேன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. தூக்கி போட்டு நொறுக்கி போய் நொறுக்கி என்ன இதை நீங்க ஏன் தேவலா பேசுறீங்க? உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. சத்து இருக்காங்க. தெரியாதுன்னு சொல்லுங்க. தெரியாது. உங்களுக்கு தெரியவா தெரியாதா? தெரியும். அப்புறம் என்ன சொல்லுங்க? அப்ப உங்களுக்கு தெரியவா தெரியாது? ஏங்க, எனக்கு தெரியுதே தெரியல. அது உங்களுக்கு தேவையா? இல்ல, நான் உங்களுக்கு தெரியுமா? நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவங்களோட பழம் வாரி யாருக்கு வந்து? வாரிக்கு வந்துடும். அப்பேற்பட்ட வாரியே ஒரு இடத்துக்கு போக முடியாது. அதனால தோற்றத்துக்கு நிகர் அப்படின்னு சொல்றீங்க. மரக முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர், அவரோட குடில் வந்து ரிஷிமுக பர்வதம் அப்படிங்கிற மலையில இருக்கு. அந்த இடத்துக்கு மட்டும் வாலினால போக முடியாது. போனா அவன் மண்டை வெடிச்சு செத்து போயிடுவான். அப்பேற்பட்ட வீரன் அவன். யாரே வாலி? அவன் மட்டும் அங்க போக முடியாத காரணம் என்ன தெரியுமா? துந்துபி அப்படிங்கிற ஒரு அரக்கன். அரகனுக்கு
இந்த வாரிக்கு போர் நடந்துருக்கு, சண்டை நடந்துருக்கு. சண்டை நடந்துருக்கும் பொழுது வாரியாகப்பட்டவன் என்ன பண்றான், அந்த துண்டுபை அழிக்கிறதுக்காக அடிச்சு தூக்கி வீசுறான். வீசும் பொழுது இந்த மரக முனிவர் என்ன பண்றாரு, அவர் வந்து தவம் செஞ்சுக்கிருக்காரு. அவர் வந்து சைவம், சைவத்துக்கு ரத்தத்துக்கு ஆகுவா ஆகாது. இவர் வாரி தூக்கி வீசினாரே அந்த துத்துமிக்கிற அரகன், அவனோட ரத்த துளி போயிட்டு எங்க விழுந்தது, மதக முனிவரோட குடில அவர் மேல விட்டு விழுந்துருது. தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த காரியத்தை யாரு செஞ்சா அப்படின்னா அவருக்கு தெரியாது. அது வரைக்கும் மதங்க முனிவருக்கு, மதங்க முனிவருக்கு தெரியாம தெரியாமலே ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. இந்த செயலை யார் செஞ்சாலோ அவன் எந்த காலத்திலும் இந்த என்னுடைய குடில் பக்கமோ இந்த மழை பக்கமோ வரக்கூடாது. வந்தா அவனோட சிரசாகப்பட்டது வெடிச்சு செத்து போயிடுவான் அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுத்துறாரு. அதனாலதான் வாலியாகப்பட்டவன் மதக முனிவரோட குடில் அங்க போக மாட்டாரு. அந்த அந்த குயில் எங்க வச்சு அப்படின்னா ரிஷிமுக பர்வதம். கேட்ட கேள்விக்கு பதில், பொய்யனா மறந்து பேசு உண்மனா ஏத்துக. இப்ப நீ பதில் சொல்லு, நீங்க பேசினது பொய் இல்ல, இல்ல நீங்க பேசினது பொய் இல்ல, இல்லமா நீங்க பேசினது பொய் இல்ல, பொய் இல்லமா நீங்க பேசினது பொய் இல்ல, இல்லமா பொய் இல்ல உண்மை. எனக்கு சாகா வரம் வேண்டும் என்ற ஒரு வரத்தை கேட்டாராம். அப்படி சாகா வரம் கேட்ட உடனே மனிதனாக பிறந்த எல்லாருமே செத்துதான் ஆக வேணும். நீ எப்பொழுது நாரனுடைய மந்திரத்தை சொல்லாம இருக்கியோ அப்பதைக்கு அதுக்கு உயிர் போகும் அப்படிங்கறது மகாவிஷ்ணுனுடைய வேண்டுதல். அப்படி இருக்கும் போது இவன் என்ன பண்ணிட்டான், மந்திரத்தை ஓதிக்கிட்டே இருந்தா மக்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாய் மக்களை ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டான். அப்படி துன்புறுத்த ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே வந்து முறையிடுறாங்க அரசர்கிட்ட. முறையிட்ட உடனே இவர் என்ன பண்றாரு, இந்த இவர் அழிக்கிறதுக்காக, இந்த அசுரன் அழிக்கிறதுக்காக எல்லாருமே ஒரு தவம் செய்யறாங்க. எப்பயுமே காமதேனு என்ற நந்தினி பசியினுடைய அம்மா தான் வந்து தவத்திற்கு வரணும். நந்தினி பசு வந்து அன்னைக்கு காமதேனு வந்து வேற ஒரு தவத்திற்கு சென்று விட்டதால் நந்தினி பசு அப்படிங்கிற ஒண்ணு வந்துச்சு. அப்ப நந்தினி பசு வந்து எப்படி வர சொன்னாங்க அப்படின்னா, குட்டி பிள்ளை அது ஒண்ணுமே தெரியாது, அது எப்படி தவம் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கறது அதுக்கு தெரியாது. ஆனா அதை கூட்டிட்டு வந்து தவத்துல உட்கார, எங்க அம்மா வீட்டுல இருக்கிற போது நீ என்ன என்ன கூப்பிடுறது அப்படின்னு ஆணவத்துல ஆடிச்சு. அன்னைக்கு யாரு நந்தினி, நந்தினி ஆடிச்சு, நந்தினி ஆடிச்சு அன்னைக்கு. ஆனா நந்தினி ஆடிச்சுன்னா சிறப்பு ஏற்படாம ஆடுமா, என்னைக்குமே சிறப்போட தான் ஆடும். அதாவது பார்வதி தேவியவே பார்த்து தன்னுடைய சாப விமோசனம் கிடைக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தன்னுடைய மேலேயே சாபத்தை போட்டுக்கிட்டு ரொம்ப மண்டகனமா இருந்து முனிவருடைய சாபத்துக்கு ஆளாகி பார்வதியினுடைய பார்வையாலேயே அதுக்கு சாப விமோசனம் கிடைத்தது. அதனாலதான் இன்னைக்கு இன்னைக்கு ஓடுது பாருங்க, நதி என்ன நதி, நேத்ராவதி நதி, உத்தராவதி நதினு ஓடுதுல, அது நந்தினி பசியினுடைய ஆணவத்தால் பெற்ற சாபத்தினால ஓடக்கூடிய நதி இன்னமும் பூலோகத்தில் ஓடிட்டு இருக்கு. நீங்க கேட்டது நந்தினி பசியினாலதான் ஆணவமா ஆடிச்சு. சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் தன்மையெல்லாம் நடக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் தன்மையெல்லாம் நடக்குது. நித்தமும் ராகியே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே பட்டாலை ஆகட்டுவோம். We'll be right back.
நான் அவங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன்.
சின்ன பிள்ளையிலிருந்தே ஒருத்தர் மனசுல நினைச்சிருக்கேன். இவர் சொன்ன மாப்பிள்ள வேணாம் சொன்னேன். ஆனா இப்படி எல்லாம் சொன்னாதான் இவர் போய் சீக்கிரமா காதுல ஓதுனாத்தான் அவர் சீக்கிரம் வருவார். அதனாலதான் இப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு அப்ப வந்து உனக்கு ஒரு நோக்கம் தானோ சின்ன வயசுல இருந்தே வந்துச்சு. அதனால என்னைக்கே இருந்தாலும் முருகப்பெருமானே திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருக்கேன். இந்த ஊர் பெருமக்களுக்கு மற்றும் சின்ன சிறு பாலகர்களுக்கும் அருகாட்சிகள் தரட்டும். நன்றி.